பிக் பாஸோவில் இன்னும் நடக்க போகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நேற்று நடந்த விஷயத்திலே கமல் சார் பல கேள்விகளை கேட்டு பல விஷயங்களை தீர்த்து வச்சுட்டாரு. இன்றைக்கி அதோட பெண்டிங் வெர்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு பாடம் எடுக்க வேண்டிய கடமை கமல் சார் அவர்களுக்கு இருக்குது. அதனாலேயே இன்றைக்கி கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி நிறைய கண்டஸ்டன்ஸோட தவறுகள் எல்லாம் புரிய வைக்கப்படும். நேற்று சிலருக்கு புரிய வைக்கப்பட்டாலும் இன்றைக்கி சிலருக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்குது. அது போக இன்றைக்கி எவிக்ஷனும் நடக்க இருக்குது. ஸோ இந்த எவிக்ஷனில் கன்ஃபார்மாக யார் வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்த்து அதுல நிறைய பேரோட பேரை அடிபட்டு இருக்குது. அதுல சனம் ஷெட்டி, அரந்தாங்கி நிஷா, அனிதா, அதுக்கப்புறம் ஆஜித்னு இவங்க நாலு பேர் பேரை முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நாலு பேர்ல ஒருத்தர் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க நாலு பேர்கிட்டையும் நாலு விதமான பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல ஆஜித் எடுத்துக்கிட்டோம்னா அவர் முதல்ல ஒட்டவே இல்லை. இப்போ என்னன்னா செலக்டிவா ஒவ்வொருத்தர்கிட்ட போறாரு, இல்லைன்னா பொதுவாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. பொதுவாக கூட அதிக நேரம் பேசுறதுல ரொம்ப நேரம் தான், கொஞ்ச நேரம் தான். அதோட அவர் தனித்தனியாவே இருந்து பழகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அவரையும் நாமினேட் பண்றதுக்கு வெளியனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனம் ஷெட்டி சாதாரணமான பிரச்சனையை முடிச்சு விடலான்னு பார்த்தா அதை ஊதி பெருசாக்காம விடவே மாட்டாங்க. ஸோ அதை பெருசாக்கி கடைசியில அதை மிகப்பெரிய பிரச்சனையாக்காம விடவே மாட்டாங்க. இவங்க கால் டாஸ்க்ல இவங்களோட பொசிஷனை சூஸ் பண்ணும்போது இவங்க ஃபர்ஸ்ட் இடத்துல நின்று பிரச்சனை பண்ணது, அப்புறம் செகண்ட் இடத்துக்கு போகும்போது அதுக்கும் பிரச்சனை பண்ணதுன்னு இப்படி மிகப்பெரிய லெவல்ல பஞ்சாயத்துகள் நடந்தது. அதுக்கப்புறம் இவங்க நிறைய விஷயங்களில் சம்மந்தமே இல்லாமல் உள்ள வந்து கிராஸ் டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது கண்டஸ்டன்ஸே டிசப்பாயின் பண்ண வச்சிருக்குது. ஸோ இவங்களும் வெளியே போகிறக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா அனிதா, அனிதாவிட்ட பிரச்சனை என்னன்னா தனக்கு கோவம் வந்ததுன்னா அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு கோவப்படுறது. அவங்க விளையாட்டுக்கு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு ஹேர்ட் ஆகுது ஹேர்ட் ஆகுதுன்னு அதை பெருசு பண்ணி கடைசியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவங்கள காலில் உழ வைக்கிற வரைக்குமே அனிதா விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த வாரம் நிறைய பேர் அவங்கக்கிட்ட பகையாக மாட்டியிருக்கிறாங்க. அதனாலேயே இதுக்கு ஆடியன்ஸை ரொம்பவே வெறுப்பை வச்சிருக்குது. அதனால இவங்களும் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க இதெல்லாம் போக அடுத்து முக்கியமான கேட்டகரியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரந்தாங்கி நிஷா. தான் டிசர்விங்கான கேண்டிடேட்டே இல்லை அப்படின்னு எப்போ பார்த்தாலுமே உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னோட வீக்னஸை ஒரு போட்டியாளர் எப்போ பார்த்தாலும் வெளியே சொல்லவே கூடாது. ஆனால் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஆடியன்ஸே வெறுப்படைய வச்சிருக்குது. ஸோ அதனால நிஷா வெளியே போறக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களில் பொதுவாக எடுக்கப்படும் போது கண்டிப்பாக அரந்தாங்கி நிஷாவுக்கு ஓட்டோட லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதனால இந்த வாரம் கன்ஃபார்மா அரந்தாங்கி நிஷா வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எவிட்டா வெளியே போக போறது கண்டிப்பா அரந்தாங்கி நிஷாவா தான் இருக்கும் அப்படின்னு பலரும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அரந்தாங்கி நிஷா என்னதான் ஒரு நல்ல வெல்டன் கண்டஸ்டண்டாக இருந்திருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற சில சில குறைகள் தான் அவங்களை இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தம்பி தம்பின்னு ஓவரமாக பாசமாக கொஞ்சிருது. அதுக்கப்புறமா உள்ளே இருக்கவங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அதாவது போய் மருந்து போகிறேன்னு சொல்கிறது, அப்புறம் அவங்க துணியெல்லாம் துவைச்சி போடுறதுன்னு இப்படி அவங்க ஓவர் பாசத்தில் செய்கிறது அவங்க போட்டியாளராக வரலை, சும்மா அவங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆரி கூட நாமினேஷனை போய் இதை தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் அவங்க இதை மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதே போல் இன்னும் நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிற அடுத்தடுத்து வெளியேவும் போவாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியே இருக்குது. அது கூட நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஹசீம் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹசீம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தார்னா கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். ஏன்னா உள்ள சிவானி இருக்கிறாங்க. சிவானி இருக்கிற வரைக்கும் வேற லெவலில் விஷயங்கள் கொண்டு போகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் பிக் பாஸில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சிவானி உள்ளே இருக்கும்போது ஹசீம் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது எப்படி அவங்க ரெண்டு பேருமே சால்வ் பண்ண போகிறாங்க, பேசி தீர்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியலை. ஹசீம் மட்டும் ஒருவேளை உள்ளே இறங்கிட்டார்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது ரசிகர்கள் எதிர்பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதோட ரசிகர்கள் இன்னும் எதிர்பார்க்கறது அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் சிவானிக்கும் என்ன ஆக போகுது, குறிப்பிட்டு பாலா என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது அவங்க ரொம்பவே எதிர்பார்க்குற விஷயமா இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு சொல்ல முடியும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.